இன்னைக்கு உண்டான ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு ஐஸ் விற்கக்கூடியவர், அவர் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், சாதாரணமாக கடையில் போய் ஐஸ் எடுத்துன்னு வந்து எல்லா இதுலேயும் சைக்கிளில் போகும்போது விற்பாராம். சைக்கிளில் போகும்போது விற்கும்போது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், அவள் குடும்பத்தில் எல்லோரும் எந்த விஷயத்துக்கும் அவர் கூப்பிட மாட்டான். என்ன அப்படின்னு கேட்டேன்னா, நம்ம குடும்பம் இருக்கக்கூடிய நிலை இவரை போய் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இவர் எப்போ வந்தாலும் அந்த ஒன்று அந்த விசேஷத்துக்கு கடைசி நல் பாவம் நீங்கள்லாம் வர முடியாத நிகழ்ச்சிக்கு, இருந்தாலும் உங்ககிட்ட கொடுக்கணும்னு கொடுப்பா. இப்படி தான் எப்போவுமே அவள் வீட்டில் ஃபுல்லாக ஹெசிடேட் பண்ணுவாளாம். அப்போது இவருக்கும் மன சங்கடம். சரி, நம்ம இன்றைக்கி வசதி இல்லைன்னு இவாளை இப்படி படுத்துறா அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் வந்துதான். ஒரு நாள் அவர் மனைவி சொன்னாராம், எனக்கு எந்த விசேஷத்துக்கும் என்னை கூப்பிட மாட்டேங்கிறா, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, நீங்கள் ஏதாவது தொழில் ஏதாவது மாற்றுங்களேன்னு சொல்கிறாங்க. அப்போது அவர் என்ன சொன்னார், இல்லை மாற்றலை, நான் ரொம்ப வைராக்கியத்தோடு இருக்கேன், நான் வந்து பெசாமி இன்னிலேருந்து என்ன பண்ணுறேன், ஒரு ஐஸ் பொட்டி போடலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரான். திருப்பி அவர் மனைவிக்கு ஒரே சங்கடம், போங்க நீங்கள் இப்படியே பண்ணிட்டு இருக்கேன், எங்கள் வீட்லேயும் எனக்கு மரியாதை இல்லை, உங்கள் வீட்லேயும் இல்லை. திருப்பி அவர் ஐஸ் பொட்டியை போடுறார். அப்புறம் அவர் கூட சேர்ந்து ஒரு நாலு நண்பர்களுக்கு சேர்ந்து யாரெல்லாம் வேலை கேட்குறாளோ அவளுக்கு சேர்ந்து அவருக்கும் ஐஸ் பொட்டியை போட்டு கொடுக்குறாரு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த ஐஸ் தயாரிக்கக்கூடிய கம்பெனி ஒரு நாள் சாம்பி, நீ தான் நிறைய ஐஸ் எடுக்கிற, பெசாமி இந்த கம்பெனியை விலைக்கு வச்சுக்கிறியான்னு கேட்குறாரு. சரின்னு சொல்லிட்டு இவர் எடுக்கிறார், அப்படியே எடுக்கிறார் எடுக்கிறார். ஒரு பெரிய ஐஸ் கம்பெனி முதலாளியாக வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள், பெரிய ஃபேக்ட்ரி போடுறார். ஃபேக்ட்ரி போட்ட உடனே, சரி நம்ம எதுக்கு மட்டும் ஐஸ் பண்ணணும், பேசாமல் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் பண்ணையை வைக்கிறார். நிறையா மாடுகள் பசுக்கள் வாங்கி விடுறார். பால் பண்ண முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே ஃபுட் டைரி ஆரம்பிக்கிறார். இந்த டைரி ஃபார்ம் ஆரம்பித்து அதில் நிறைய விஷயங்களை வந்து அவர் பண்ணுறார். கீ, அதாவது நெய், இப்படி பெரிய பெரிய பிரபல்யமான கம்பெனிஸுக்கும் பெரிய பெரிய வெளிநாடுகளுக்கும் இவர் வந்து சப்ளை பண்ண ஆரம்பித்தார். அவருடைய ஒரு ஃபங்க்ஷனுக்கு, அதாவது அவங்க சொந்தக்கார ஃபங்க்ஷனுக்கு அவரை பேச வைக்கிறாங்க. பேச வைக்கும்போது கல்யாணத்துக்கு கூப்பிட்றாங்க. அந்த தாலி எடுத்து அவர் கொடுக்குறார். அவங்க கட்டுறாங்க. கட்டும்போது அந்த மணமக்களை வாழ்த்து ரெண்டு வார்த்தை பேசுங்க அப்படின்னாங்க. இன்றைக்கி நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு காரணம் வேறு ஒன்றுமே கிடையாது, நான் பட்ட அவமானமும். அதே சமயத்தில் எந்த தொழில் இவங்க சங்கடப்படுத்தி பேசினாங்களோ, இன்றைக்கி அதே தொழில் தான், அதே ஐஸ்கிரீம் தான் இவங்க வெளியில் நம்ம உட்காந்து சாப்பிட்டுன்னு இருக்கிறது. அதனால் எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்குள்ள வைராக்கியமும் நம்ம ஜெயிப்போங்கிற நம்பிக்கை இருந்ததுன்னா, நம்ம அதை 100 மடங்காக நம்ம வந்து கொண்டு வருவோங்கிறத சந்தேகமே கிடையாது. இந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நீங்கள் பட்டிருப்பீள், கவலையே படாதீங்க, நிச்சயம் நீங்களும் ஜெயிப்பீங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வைராக்கியம் இறைவன் அருளால் வெற்றி பெறும்னு சொல்லி இன்றைக்கி குட்டி ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன்.